நான் முருகானந்தன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? யாரு? சம்பத்தா? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு. என்னது 20 நிமிஷம் திட்டத்தை பத்தி நான் பேசணுமா? வேகா பேசுறேன். கவர்னர் கலந்துக்கிறாரா? ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வர்றேன். ஓகே, வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? உங்களால ஆரம்பிக்கப்பட்ட முருகானந்த ஆரம்ப பள்ளி கற்ப வருஷம் மாதிரி வளர்ந்து முருகானந்த உயர்நிலை பள்ளியா மாறப்போகுது. பேஷ் பேஷ், ரொம்ப சந்தோஷம். அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு கல்லூரியா மாறணும், அதுதான் என் விருப்பம். விருப்பத்தோட மட்டும் இல்லைங்க, அந்த ஹைஸ்கூல் திறப்பு விழாவே நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ஏங்க, ஊர்ல யாராவது பெரிய மனுஷாலா பாருங்களேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களை விட இந்த ஊர்ல வேற யாருங்க பெரிய மனுஷா? சரி, ரொம்பவும் பிரியப்படுறீங்க, நல்ல காரியம். நானே வந்து தொடங்கி வைக்கிறேன். என்ன விசேஷம் சார்? வெள்ளிக்கிழமை இல்லையா? வழக்கம் போல உன் பேர்ல கோவில் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என் தகப்பனா இருக்கு பிறகு எங்க குடும்ப சொத்தை பாதுகாத்து எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறீங்க. இதுக்கு காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க. முருகா, வியாபாரத்துல லாபத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் அவரை நீதான் பார்க்க. இன்னும் அக்கா, இந்த அத்தானுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வரலாமா? நிச்சயமா கொடுக்கலாம் அக்கா. கமல், என்னங்க? எங்க அக்கா எங்கெங்க நடந்து போறாங்களோ அவங்க பாதங்கள்ல புண்ணிய தீர்த்தனம் பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரம் புண்ணிய ஒண்ணுமே ஒண்ணு இல்லாம ரெண்டு பிள்ளைய பத்த. அத்தா, எங்க அக்கா உங்களுக்கு சம்சாரம் தான், உங்களுக்கு தொட உரிமை இருக்குது. ஆனா சன்னியாசம் வாங்கிட்டாங்க, அதனால நீங்க தொடக்கூடாது. பாவம் ஏற்பட்டு போச்சு. இத்தத்தை கொண்டா ஓம் நம சிவா சாய் 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 ஓம் கிரம் சாய் 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 பாவம் நிவர்த்தியாசனா, பாவம் நிவர்த்தியாசனா, பாவம் நிவர்த்தியா. அக்கா இன்னும் அக்கா தொட்ட இடமெல்லாம் சுத்தப்படுத்திட்டு. அப்பா, அப்பா கணேஷ், எங்க பிரண்ட்ஸுங்களோட நான் பிக்னிக் போறேன். ஒரு 200 ரூபா பணம் அனுப்ப. அதுல ஒண்ணும் குறைச்சல, படிப்புல சைவ வேலையும் இல்ல, ஊரை சுத்துறதுக்கு பணம். நான் ஏன்பா வேலைக்கு போனோம்? நீங்கதான் லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப நான் சம்பாதிக்கிறத நீ செலவழிக்கிறேன்றியா? ஏமா வந்து போச்சுக்கிறே சின்ன பைய. அரே, 200 ரூபா வேணும். ஆமா, ஆபீஸ்ல கைஷ் கேட்டு வாங்கிப்போம். நான் போயிட்டு வரமா. அரே மாப்பிள, தாய் மாமன் தட்சணைய வெட்டிடு. வெட்டிடல வெட்டிடல வெட்டு, ஒரு ஆள் குறையட்டும். அம்மா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? சிவசிவா சிவசிவா, பகவான் பாதங்களே கதியன்னு கிடக்குற எங்களுக்கு இதையெல்லாம் ஏமா சொல்றேன். சிவசிவா 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 சிவசிவா. அப்பா அம்மா சொல்றத கேட்டீங்களா? கேட்டு கேட்டுதான் இந்த காலையே புடிச்சு போச்சு. பத்தாவதுக்கு இவன் வேற காரம் சிவசிவா. நீ காலேஜ் போமா, பியூன் அனுப்பிச்சு கட்ட சொல்றேன். சரிங்கப்பா. விட்டு எவ்வளவோ நாளா ஆசைகளை விட்டுச்சியா? இவ்வளவு தாரிகத்தை இடுப்புல சொல்லிட்டு இருக்க வருகின்ற மாணவர்களுக்கு செலவுக்கு பணம் தர வேணா? அங்கேயே போதும் உங்களுக்கு கண்ணு. அக்கா அக்கா மேஜர், இவங்கிட்ட மாரடிக்க நம்ம முடியாது. வாங்க ஆபீஸ் போ. ரொம்ப தேவை இப்போ அக்கா. இன்னும் அவரு கிடக்குறாரு அத்தான். நீங்க துறவரத்தை கண்டினியூ பண்ணுங்க அக்கா.
வாழ்க்கையில வழுக்கி விழுந்த பெண்கள், கணவனால கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்க ஒரு விடுதி நடத்துறோம். அதுக்காகத்தான் உங்க உதவி நாடி வந்திருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். என் பேர்ல 10,000 ரூபாய் எழுதிக்கங்க. ரொம்ப நன்றிங்க. ஹலோ சார், நான் மேனேஜர் பேசுறேன். என்ன விஷயம்? உங்களை பார்க்கணும்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. வேலை தேடி வந்திருக்கோம், வேற காலி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். சங்க, இந்த நாட்டுல விபச்சாரம் பெறுகிறதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். அதுதான் இல்லை, ஆசை காட்டி பெண்களை மோசம் பண்ற ஆம்பளைங்க தான் காரணம். ஹலோ, வேலை தேடி இந்த பொண்ணு வரலையா? ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்லுது. ஏதாவது மாத சங்கத்துக்கு டொனேஷன் கேட்டு வந்திருப்பாங்க, கொடுத்து அனுப்புங்க. ஏங்க, இந்த குப்பை தொட்டில எல்லாம் குழந்தை கிடக்குது, அதுக்கு யார் காரணம்ன்றீங்க? பெற்றதான் காரணம். அதுதான் இல்லை, அவரை காப்பாற்றுறேன்னு சொல்லி கடைசியா கை விட்டுறானே, அதே ஆம்பளை தான் காரணம். ஆமாங்க. டொனேஷனுக்கு வரலையா சார்? நேரில் பார்க்க முடியாட்டியும் இன்டர்காவிலேயே ஒரு வார்த்தை பேசாம சொல்லுது. ஆ, பேச சொல்லுங்க. பேசுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? என் பேரு நிர்மலா. நல்ல பேரு தான், விஷயத்தை சொல்லு. நான் திருச்சில இருந்து வரேன். அடட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 
திருச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு புறம் இருக்கிற ரங்கநாயகி விலாசத்துல இருந்த கல்யாணியோட மகனா. அந்த பொண்ண உள்ள வர சொல்லுங்க. எஸ் சார். முதல்ல கூப்பிடுறாரு, உள்ள போமா? தேங்க்யூ சார். திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு புறம் இருக்கிற ரங்கநாயகி விலாசத்துல இருந்த கல்யாணியோட மக நிர்மலா. இப்போ கல்யாணி இல்ல, இறந்துட்டாங்க. பிரசாத்தப்பதான இறந்தா? ஆமா, நான் பிறந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்க அம்மா இறந்துட்டாங்களா. நீ இங்க வந்ததுடைய நோக்கம்? 20 வருஷத்துக்கு முன்னால திருச்சியில உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி இருந்தது இல்லையா? அதை கவனிக்கிறதுக்காக அடிக்கடி அங்க வந்து தங்கியிருந்தீங்க.
இல்லையா? ஆமா. அப்போ உங்களுக்கு கல்யாணமே ஆகாம இருந்தது இல்லையா? அந்த நேரத்துலதான் எங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு கர்ப்பவதி ஆனதும் கைவிட்டுட்டீங்க. இங்க வந்து ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டீங்க. வழிக்கு விழுந்தவன் ஊரே கேவலமா பேசினப்ப கூட உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னுதான் உங்களை சந்திக்காமலேயே இருந்துட்டாங்க. அந்த அபாகியவதியான கல்யாணியோட மகளாலதான் எங்க அப்பாவை தேடி வந்திருக்கேன். அப்பா, அம்மா செத்த பிறகு தாத்தா பாட்டி ஆதரவுல வந்துட்டேன். மேலும் அவங்களுக்கு பாரமா இருக்கிறது விரும்பாவதான் இங்கு வந்துட்டேன். இனிமே உங்களோட நிரந்தரமா தங்கறதா முடிவெடுத்துட்டேன். என்னோட தங்க போறியா? என் வீட்டுல உன்னை யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? மக என்ன சொல்லுங்க? அப்படின்னு சொன்னா என்ன உத்தமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் குடும்பமும் இந்த ஊர் உலகமும் என்ன காரி துப்பும். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் அதை வாங்கிக்கிட்டு இந்த ரகசியத்தை வெளியே யாருகிட்டையுமே சொல்லாம வந்த மாதிரியே போயிருமா? பணமா? எனக்கு தேவை பணம் இல்ல, என் இளமைக்கு பாதுகாப்பு. அதனாலதான் இங்க வந்தேன். நீங்க மறுத்தீங்க, அப்புறம் எங்க அம்மாவை தேடி போறத தவிர வேற வழியே இல்ல. என்ன சொல்ற? தற்கொலை செஞ்சுக்கிறது தான் என் முடிவுன்னு சொல்றேன். அம்மா, 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 வாய். ஒண்ணு வேணா செய்யறேன், என் கம்பெனியில உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். ஆனா நீ தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல்ல ஏற்பாடு பண்ற. இத்தனை நாள் உங்களை பிரிஞ்சிருந்தது போதும். இனிமே எங்க அப்பாவோட எங்க வீட்டுலதான் தங்குவேன். உங்க ரகசியம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? நான் சொன்னதானே தெரியும். அப்ப சரி, கொஞ்சம் இந்த பொண்ணு என்னோட நெருங்கிய நண்பரோட மகள். அவர் காலமாயிட்டதுனால என்ன தேடி வந்திருக்கு. எனக்கு பர்சனல் செக்ரட்டரியா ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஓகே எல்லாருக்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே களிப்பே. காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே கண்ணே. தேசினு அக்கா, கவனிச்சியாடா? கவனிக்கிறேன், நல்லா கவனிச்சுட்டே இருக்கிறேன். நல்லா கவனிடா, நல்லா கவனிக்கிறேன் அக்கா. ஆனா அதுல என்ன ஒரு பெரிய பயங்கரம்னு கேட்டா? தேசினு, திருவுருப்பால் என்னடா பயங்கரம் இருக்கு? அர்ஜுனனும் நாரதரும் மோதிரப்ப அந்த கதைங்கெல்லாம் தூள் தூளா உடைஞ்சது. அந்த இருந்தான் பயங்கரம். தேசினு அக்கா, திருவருப்பால் எங்கடா அர்ஜுனனும் நாரதரும் வந்தாங்க? அது பக்கத்துல ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பம் இதுதான் வந்து நலாயினி கதையாச்சு. நலாயினியா? ஆமா. என்னடா சொல்றேன், அவ ஜாக்கெட்ல ஒரு பூச்சி இருந்ததா? பூச்சி இருக்கும். நீ போயிடல, போயிடல. நின்னு கதை கேட்டா என்ன? சரி, நல்லது ஏதா சொல்லு, புத்தி வரட்டும். சரி சொல்லு. சொல்லு. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே களிப்பருளும் களியே களியே. எதுக்காக ஊத்தமேன்னு உள்ள வந்தா காரணம் தெரியும். வா. கண்டவர்க்கும் கண்ணே. என்ன, உன் தம்பி பாட்டு கத்துக்கிறானா? இந்த பொண்ணு நினைஞ்சு வந்திருக்குது. வெளியே மழைக்கிழ பெய்தா? அப்படி மழை பெஞ்சிருந்தா ரெண்டு பேரும் இல்ல நினைஞ்சு வந்திருக்கணும். அத்தா மட்டும் நினையாம வந்திருக்கிறாரே.
யாருப்பா அது? அதுலடா கணேஷ், நான் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பீச்சுக்கு காத்து வாங்க போனேன். என்னடா இது கதையா சொல்ற? அப்போ இந்த பொண்ணு தலைவிரி கோரமா கடல் பக்கமா ஓடிக்கிட்டு இருந்தது. கடலுக்குள்ள முங்கி கை மாத்திரம் வெளியில தெரியுது. ஐயோ 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 ஒண்ணுமுறை சத்தம். மொத்தம் எட்டு ஐயோ போட்டு கச்சிருக்கு ரெண்டு பொண்ணு. உடனே ஹீரோ மாதிரி ஜம்ப் பண்ணி உடனே நீச்சல் அடிச்சீங்களா? எனக்கு நீச்சல் தெரியாது, நான் ஏன் பாயிறேன்? பக்கத்துல இருந்த மீன் பிடிச்சிருந்தவனோட கூப்பிட்டு இதை காப்பாத்துறான், காப்பாத்தி வெளியில விட்டான், கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, இது ஒரு நடந்த விஷயமா விளக்கமா சொல்லாம ஏதோ ஜோடிச்சு ஜோடிச்சு சொல்ற மாதிரியே. என்ன ஜோடிச்சு ஜோடிச்சு? பார்த்த ஒரு அதிர்ச்சி. அதிரும் அதிரும். ஆமா, அந்த மீனவனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? ஏட்டா பத்து கொடுத்தேன். ஆமா, மீனவனுக்கு பத்து, சொந்த மச்சா டீ டீ குடிக்க பத்து பைசா போதாதா? நீயா காப்பாத்துன? காப்பாத்துனீங்க, சரி வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? பார்வதி, இந்த பொண்ணோட அம்மா சமீபத்துலதான் செத்து போயிட்டாங்களாம். அதுக்காக நான் சாக போலங்க. அம்மாவும் இழந்தனா அப்பாவும் தேடி போனேன். அவர் அந்தஸ்த காரணம் காட்டி என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இறக்கமே இல்லாத அரக்கனா இருக்கும் போல இருக்கேன். பெண் பாவம் அவனை சும்மா விடாது. பெத்த மகனை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற அப்பனை பத்தி நான் இப்பதான் கேள்விப்படுறேன். போதும், நிறுத்துக்கப்பா. அந்த ஆளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையோ என்ன நெருக்கடியோ யார் கண்டா? சிவசிவா மேல சொல்லுங்க. அதனால இந்த அநாத பொண்ணை எனக்கு செக்ரட்டரியா நியமிச்சிருக்க. அத்தோட இந்த பொண்ணை நம்ம வீட்லயும் தங்க வைக்க போறேன். சிவசிவா, இந்த பொண்ணை நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதா? அது மட்டும் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் நடக்காதா? இவ்வளவு வயசுக்கு வந்த பொண்ணு, நம்ம வீட்டுல வயசுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். பத்தா குறைக்கு நீங்க வேற. ஐயோ சிவசிவா சிவசிவா, அடியே பார்வதி, ஏன் இப்படி அசிங்கமா சொல்ற? நிர்மலா எனக்கு ஒரு மக மாதிரி. போதும் போதும் உங்க வியாக்கியானம். ஏன்பா, நான் தெரியாமதான் கேக்குறேன். இப்ப உங்களுக்கு ஒரு செக்ரட்டரி தேவைதானே? தேவைதாண்டா. அப்படி ஒரு பிரைவேட்டரி செக்ரட்டரி வேணும்னாக்கா நான் இருக்கிறேன். என்ன வச்சுக்கிறது? வடா தண்டை சோர், வெளியில வா. வெளியில போக வேண்டியது அவ இல்ல இவரா. எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்களா? திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு புறம் இருக்கிற நீ திருச்சியில போய் வேலை பார்க்கணும். உன்னதான் நான் செக்ரட்டரிய நியமிச்சிருக்கேன். நீ இங்கேயே வேலை பாரு, இங்கேயே தங்கு. உன்னை யாரும் கேட்க முடியாது. அவ இங்க தங்க முடியாது. பார்வதி, உன் வழி துறவரம், என் வழியில புரிக்கடாது. இந்த பொண்ணு கடல்ல விழுந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அக்கா, அக்கா, அந்த பொண்ணு கடல்ல விழுந்தது நான் தான் காப்பாத்தினேன்னு அத்தா சொன்னாரு. தண்ணி உப்பு கரிக்கல. இதுல என்னமோ இருக்கு. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. என் காருக்கு தான் பிரேக் பிடிக்க தெரியல. யூ ஸ்டூபிட், செய்யறதை செஞ்சுட்டு எனக்கு அவரை பதில் பேசுறியா?
சாரி மேடம், ப்ளீஸ் வெயிட். இதோ பிளாங்க் செக் கொடுக்குறேன், ரிப்பேர் செலவு என்ன ஆகுதோ இதை ஃபில்அப் பண்ணிக்கிங்க. சாரி ஃபார் த டபுள். பிளாங்க் செக் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய பணக்காரரா? எனக்கு கேஷும் வேண்டாம், செக்கும் வேண்டாம். ரொம்ப பெருந்தன்மையான மனசு உங்களுக்கு. நிக்கிறீங்களே, உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். வேற ஒன் மோர் கோகோ கோலா. நீங்க? என் பேரு அனிதா, சைக்கிள் ஃபேக்டரி ஓனர், முருகானந்தத்தோட மகனா. ஓ, ஐ சி. மை நேம் இஸ் வினோத், வெஸ்ட் இந்தியா ஷிப்பிங் கார்பரேஷன் ஓனர், சதாசிவத்தோட ஒரே சன்மா. ஓ, கப்பல் கம்பெனி முதலாளி மகனா? யா. Please take it. Thank you. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. இதுக்கு எங்க ஷிப் ஒன்று மெட்ராஸ் ஹார்பர்ல வந்து பர்த்தா இருக்கு. அந்த ஷிப் கேப்டனுக்கு நான் ஒரு டின்னர் கொடுக்குறேன். அதான் டைம் ஆயிடுச்சு. பரத், சார், keep it with you, okay? Thank you. Bye. நாளைக்கு? Sure, நிச்சயமா வரேன். அப்புறம் 2 ரூபாய் கொக்கோ கோலாவுக்கு 8 ரூபாய் டிப்ஸா? அடடா, இவர் மட்டும் எனக்கு கணவரா அமைஞ்சிட்டா. ஹாய் கோபா. ஹாய் வினோத். ஹலோ டார்லிங். உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி ஷோபா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, நேத்து நான் கேட்ட பணம் ஓ கொண்டு வந்திருக்கேனே. எங்க வச்சிருக்கேன்? பாதுக்கு அப்பா வச்சிருக்கேன். நானே எடுத்துக்கலாமா? வித் பிளஷர். மடியில் இருந்த கனத்தை குறைச்சிட்டீங்க, ஆனா வயிற்றுல இருக்கிற கனம் தான் நாளுக்கு நாளா அதிகமாயிட்டே போகுது. ஷோபா, வாட் டு யூ மீன்? மகாபலிபுரத்துல ஒரு நாள் உலகத்தையே மறந்து இருந்தோமே, அதனுடைய விளைவு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை முடிச்சோம். முதல்ல இந்த பண விஷயம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருமண விஷயம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நான் வரட்டுமா? பாய். பாய். May I come in? யார் சார்? என்ன ஏன் தலையில் அடிக்கிறீங்க? பகல்ல தூங்குறது பேட் ஹேபிட், அப்படியே தூங்கினாலும் கண்ணை திறந்துட்டு தூங்குறது வெரி வெரி பேட் ஹேபிட். பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் நீங்க, எங்க போறீங்க? போகும்போது இப்படி அபசகுன மாதிரி கேட்க கூடாது. ஏன் திரும்பிடுவீங்களா? இப்படியே நேரம் போனா எங்க போகுது? நேரா போனா மொராளி ரூமு, கொஞ்சம் வளைஞ்சா பாத்ரூம். எங்க போக பிரியப்படுறீங்க? நான் வளைய மாட்டேன் சார். என்ன சார், நான் சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. கைய விடு, நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. கைய விடு, வெளியே வா. என்ன சார் அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் முதலாளிய பாக்கணும். அவர் பங்களால இருக்கிறாரு. போன் பண்ணி வர சொல்லு. போன் பண்ணா பங்களா வராதுங்க. என்னங்க செய்வேன்? போன் பண்ணி முதலாளிய வர சொல்லு. சரி,
யாருன்னு சொல்ல? மனுஷன் சொல்லு. விவரம் கேட்டா? ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு வாய். ரெண்டு வாயா? ஒண்ணு வந்து ஒண்ணு எந்த. உங்க பேரு? அபூல் பஜோகுல கோகுல ராகவலு. கோகுல ராகவலு. இது கேட்பான், போன் பண்றேன். என் ஜென்மத்துல இந்த அடி வாங்கினதில்ல. நாங்க எப்படி வெளியே விட்டாங்க? ஹலோ, பைத்தியகார ஆஸ்பத்திரி தானே? நான் முருகானந்த சைக்கிள் கம்பெனில இருந்து பேசுறேன். இங்க மரகண்ட கேஸ் ஒண்ணு வந்து நுழைஞ்சிருக்குது. எதே புரியலையா? சரியான பைத்தியம் ஒண்ணு நுழைஞ்சிருக்கு சார். அது என்ன போரட்டி போரட்டி எடுக்குது சார். சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்தி அவனை அள்ளிக்கிட்டு போங்க. என்னது வேலை வரீங்களா? சீக்கிரம் வாங்கு. பஞ்சாச்சி வேன் வருது. உன் பேர் என்ன? என் பேர் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தின் பேரை வச்சுட்டு இப்படி தொப்பி வச்சிருக்கா தெரியாது? வேற எதை வைக்கிறது? கை வசம் இல்லையே. தயார் பண்ணுவோம். அதே அதே என்ன எங்க தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த மகனோட அம்மாவை அப்பாவுக்கு தெரியாம இருக்கவே முடியாது. என்ன சொல்ற? திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வடக்கு புறம் இருக்கிற ரங்கநாயகி விழாவில் இருந்த கல்யாணியோட மகன். உச்சி பிள்ளையார் கோவில் கல்யாணியோட மகனா நீ? யா, உங்க மகனோட பேர் என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. மை நேம் இஸ் KUMAR குமார். கல்யாணி
ஐடியா, வெரி குட் ஐடியா. எங்க அப்பாவை பத்தி யாருமே அறிய முடியாத ரகசியங்களை நான் போலீஸ்காரன் எதுக்கியாவது சொல்லலாம் இல்லையா? அட்லீஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாவது எனக்கு எங்க அப்பா கிடைப்பார் இல்லையா? ஓஹோ, நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன் இப்பத்தான் எனக்கு புரியுது. இருவர இன்னைக்கு உங்க மகனையும் ஏத்துக்க மறுக்கிறீங்க. கல்யாணோட மகன்ட்டு ஏற்கனவே ஒருத்தி வந்தா, அவளை என் மகனா ஏத்துக்கிட்டேன். இப்ப அவ எனக்கு பர்சனல் செக்ரட்டரி, என் வீட்டுல தான் இருக்கா. யாரோ ஒரு சந்தர்ப்பவாதி, சாமர்த்தியசாலி, சாகசக்காரி. எங்க அம்மாவோட பேரை சொல்லி உங்களை ஏமாத்திட்டாப்பா, உங்களை ஏமாத்திட்டாப்பா. ஏண்டா அப்பா அப்பா, என் உயிரை வாங்கி போயிடுறேன். உனக்கு அப்பா வேணா எங்கேயாவது போய் சொல்ல, அது நானா கிடைச்சேன். எங்க அம்மாவை தாயாக்கினவரை அப்பான்னு கூப்பிடாம அத்தான் கூப்பிடுறேன். கோபிச்சுக்காதீங்கப்பா, பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். நான் சொல்றது கேளுங்க, என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அந்த சாகசக்காரிக்கு ஈக்குவலா எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுங்க. அப்புறம் பாருங்கப்பா நடக்கிற வேடிக்கைய. உன்னையா என் வீட்டுக்கா இந்த ஜென்மத்துல நடக்க? சரி, அப்ப வேற வழி பார்க்க வேண்டியதுதான். என்னடா வழி? நீங்க திருச்சிக்கு வந்ததையும், எங்க அம்மாவை சந்திச்சதையும், அவங்கள அம்மான்னு கைவிட்டுட்டு போனதையும், இந்த காந்தி மகா சரித்திரத்தை வில்லு பாட்டா பாடுறாங்கள கேட்டிருக்கீங்களா? அதுக்கு என்னடா? அதே மாதிரி உங்க சரித்திரத்தை மேடை மேடையா ஏறி வில்லு பாட்டா பாட போறேன். உதாரணத்துக்கு ஒரு பீஸ் கேளுங்க. தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாடி, ஆமா வில்லினில் பாடி தந்த வேறு கேடுக்க வந்தே. காதலித்த கல்யாணி கங்கலங்கி தாவி தாவி நாமா, அவ கங்கலங்கி தாவி தாவின் ஏறெடுத்தும் பார்க்காத முருகானந்தம், ஆமா முருகானந்தம் கதை தன்னை பாட வந்தே. நானே உங்க வீட்டுக்கு போவேன். சகோதர சகோதரிகளையும் கூப்பிடுவேன். கூப்பிட்டு திருச்சி உச்சி பிள்ளையார் திருச்சி போல உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என்ன? அங்க வந்து என்ன அப்பா உங்களை சுகம் பார்த்துக்கணும். அவ இல்ல, நீயும் தான். ஐயோ, எப்பவாவது உணர்ச்சி பொங்கி பொங்கப்படாது, பொங்கிச்சு அழக்கணும். சரி, கூட்டு போலாமா? செடிக்கு ஊத்துறதுங்க. ஏன் மேல ஊத்துவேன்? நல்லா ஊத்து. இங்கெல்லாம் ஊத்து. ஊத்திட்டியா? விட 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 வை, துவைக்கும். எதுக்கு மேல எல்லாம் தண்ணி? உள்ள வந்தா காரணம் தெரியுமா? பின்னாலே வா. என்னங்க இது இப்படி வேர்த்து வெறுவெறுத்து போய் வந்து நிக்கிறீங்க? வேர்வையா? வேர்றாவ தண்ணி சீக்கிரமா தொடங்க, இல்லைன்னா ஜன்னி பிறக்கும். ஜன்னி ஆகுது, செத்தே ஏற்பட்டேன். ஏங்க? கடல்ல விழுந்துட்டேன். கடல்லையா? வேர்க்கடலையில தறிக்கி விழுந்துருக்கிறேன் அத்தா. அட மூதேவி, வேர்க்கடலையாவது வெண்டைக்காயாவது சமுத்திரத்துல விழுந்துட்டேன்டா. ஐயோ அத்தா, அங்கேயே நான் இறுதி மூச்சை விட வேண்டியது. எவனோ ஒருத்தர் எடுத்து கொண்டாந்து என கரையில போட்டான். முடிச்சு பார்த்தா இந்த தம்பி நிக்கிறான். நீங்க நினைஞ்சிருக்கீங்க எழுத்து போட்டவர் சும்மாவே நிக்கிறாரு, வர போட்டு எறா மாதிரி உங்களை குடிச்சாரா? தூண்டில் போட்டு குடிச்சான். நீ கிண்டுவிய, நண்டுக்கு பிறந்த பையன். அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்க தம்பி. நீ நல்லா இருப்பா கண்ணா. கார்மேக வண்டா, இந்த மாதிரி வீர விளையாட்டுலாம் எனக்கு சும்மா அல்வாத்திங்கிற மாதிரி. பார்வதி, என் உயிரை காப்பாத்தின இந்த குமாருக்கு ஒரு செக்ரட்டரி வேலை கொடுத்து
இவனை இந்த வீட்டிலே தங்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இவனையும் வீட்டுல தங்க வைக்க போறீங்களா? ஏற்கனவே ஒருத்தி செக்ரட்டரின்னு கூட்டு வந்தீங்க, இப்ப இவனையும் கூட்டு வந்திருக்கீங்க. நிர்மலா பர்சனல் செக்ரட்டரி, இவன் பிசினஸ் செக்ரட்டரி. தெருவில் போற வரவன் கூட்டு வந்து இந்த வீட்டுல தான் தங்கணும்னா அப்புறம் நாங்க எங்க போறது? எனக்கே புத்தி சொல்லுவது திருச்சி உச்சி திருச்சியில தங்கிட்டு மெட்ராஸ்ல எப்படி வேலை பார்ப்பேன்? திருச்சி அங்கே இருந்து மெட்ராஸ் அங்கே இருக்குது. அடிக்கடி இந்த பையன் திருச்சி உச்சி பிள்ளையாருங்கிறான், உடனே அத்தான் வாய மூடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து திருச்சி உச்சி பிள்ளையார் உண்டியில திருடி இருப்பாங்களோ? அத்தான் அந்த அளவுக்கு மோசமா போக மாட்டார். அக்கா, இந்த தண்ணியும் உப்பு கறிக்கல, இதுல என்னமோ இருக்கு. போலீஸ்ல மாட்ட போறது நீதான். இப்ப நினைச்சா நீ போலிங்கறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். செய்யற தெரியுமா? நீ நானும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க மாட்டோம்னு எங்க அப்பா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்க அப்பாவை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவர் எனக்கு தான் அப்பா. To hell with you. அவர் எனக்கு தான் அப்பா. அவருக்கு பிறந்தது நீயா நானாங்கறத நிரூபிக்கத்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுதான் முடியாது. நீதான் போலிங்கிற உண்மையை நான் ப்ரூவ் பண்ணி உன் முகம் முடிய கீழ்த்தறியும். அது ஒன்னால முடியாது. முடிச்சு காட்டுறேன். அதான் போடி. இந்த நிலையில நீங்க இப்படி தனியா வரலாமா? ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? கிட்டதா இருக்கு. யுவர் நேம் ப்ளீஸ்? கணேஷ். மை நேம் இஸ் விஜயா. ஐசி, நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். வேண்டாம் மிஸ்டர் கணேஷ், நானே போயிடுறேன். பரவாயில்ல மிஸ் விஜயா. எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு, அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு.
உதவிக்கு வேற யாருமே இல்லையா? இல்ல. உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லனா நான் வேணா இந்த சேர்த்தை எல்லாம் தொடச்சு விட்டுமா? ஸ்வீட் பிரஷர் பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. வசதியான வீட்டு பிள்ளை எப்படியாவது வளைச்சு போட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கறக்கணும். யூ டோன்ட் வரி. மலரை சுத்தி வந்து வட்டமிடுற மாதிரி அவ என்னை சுத்தி சுத்தி வரப்போறானா இல்லையான்னு பாரு. வெரி குட் வெரி குட். இந்தாங்க பஸ்டிக். கல்யாணியோட மக கட்டி அறுக்க மாட்டா, ஏன்னா எங்க அம்மா ஒரு அன்பு தாய். அப்பா அப்பா ஒரு ஈ எறும்பு கூட சாப்பிடாதுன்னு நினைக்கிற கல்யாணியோட மகப்பானா, நான் கத்தி எடுக்க மாட்டேன்ப்பா, உங்களை கொல்ல மாட்டேன்ப்பா. ஐயோ ஐயோ, திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கே இருக்கிற ரங்கநாயகி விலாசில இருந்த கல்யாணி, நீ உண்மையிலேயே கர்ப்பமாயி ஒரு குழந்தைய பெத்தியா? அப்படி சொல்லாதீங்கப்பா, எங்க அம்மாவோட ஆத்மா ரொம்ப வேதனைப்படும். இவங்க ரெண்டு பேருக்கும் இனிமே சண்டை வராம நான் பாத்துக்கிறேன். நிர்மலா, நீ இனிமே வீட்டு செக்ரட்டரி. குமார், நீ ஆபீஸ் செக்ரட்டரி. நீ வீட்டுக்குள்ள போ. எங்க இருக்கு வீடு? உள்ள. நீ காருக்குள்ள போ. இங்கடா காரு. அக்கா. விஷயத்த அக்கா புட்டு வைக்கட்டுமா? சொல்லு. இந்த குடும்பம் தண்ணியால் அழிய போது. தண்ணியாலயா? ஆமா, கடல் தண்ணியால அழிய போது. என்னடா சீனு சொல்ற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு ஒரு நல்ல சாமியார நான் கூட்டிட்டு வரேன். சிவசிவா சிவசிவா. என்ன சாமி, வண்டி வேணுங்களா? வண்டி வேண்டாயா, நீதான் வேணும். இங்க வா, காதை கொடு. சாமியார் வேஷம் போட்டு நடிக்கணும். அஞ்சோ பத்தோ பணம் தரேன். என்ன சொல்ற? இந்த பாருங்க, இந்த சில்லுமுனை வேலையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. நான் நேர்மையானவன். அதுக்கு வேற வேலை பாருங்க. உழைச்சு பிழைக்கவங்க உழைச்சு பிழைக்கிறவன். ஜாக்கிரதை. உழைச்சடா, நீ முன்னுக்கே வர மாட்டேன். கடைசி வரைக்கும் கட்ட வண்டி கட்டா.
நாங்க புதுசாக ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்க வரும் பாடிதானுங்க. எட்டு முக்கடி பாயாலோ, முக்கடி பாயாலோ, எட்டு முக்கடி பாயாலோ, முக்கடி பாயாலோ, எட்டுங்கி பரவாயில்ல. உன்ன கூப்பிடல, உன் புருஷனை தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? இங்க வாயா, அஞ்சோ பத்தோ உனக்கு தரேன். சாமியார் வேஷம் போடணும், நான் சொல்றபடி கேட்கணும். கேப்பியா? இவ்வளவுதானே சாமி? செய்யறேன் சாமி. ஏ புள்ளே, எத்தனை பாத்துக்கோ, நாய் வந்துரும், நாய் வந்துரும். சொல்ற மந்திரத்தை கரெக்டா அதே மாதிரி சொல்லணும். ஓம் நமச்சிவாய நமஹ, ஓம் பார்வதி ஓ நமஹ. வாயில என்ன நுழையும்? பூனக்கரியும் எரிக்கரியும் தான் நுழையும். பாஷ்யோ நமஹ, இதுவும் ஒரு புது மந்திரமா இருக்கு. சுவாமி புறப்படலாமா? இருப்பேன் இருப்பேன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் ஊஷிரியும் இருப்பேன், பாஷிரியும் இருப்பேன் என்றார். சுவாமிகள் இருந்தாங்க, என்ன கூப்பிட்டாங்கன்னு தெரியா? குரவானந்த சுவாமிகள் இல்லையா சுவாமி? சாமிகளுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து இதோ எடுத்து வைக்கிறேன். சுவாமிகளே, உங்க பாதங்களை எடுத்து வைங்க, நான் பாத பூஜை செய்யணும். அக்கா, இது காலெல்லாம் கரையில் இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்பதான் இன்ஜின் டிரைவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேரா இங்க வராரு. அக்கா, குருவானந்த சுவாமிகள் கஜ, குருவானந்த சுவாமிகள் கஜ. குருவானந்த சுவாமிகள் கஜல், குருவானந்த சுவாமிகள் கஜல். தயாராயிட்டார் சுவாமியார். சாப்பாடு தலவாயிலிருந்து சாதம் போட்டா அதை எடுத்து டால்டாட்டில போட்டுக்கிறாரு. டால்டால போட்டு டால்மியா சிமெண்ட் சக்கரை பறக்கா. அப்புறம் வந்து பாசத்துல ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்றாரு பாருங்க. நரி பல்லு, நாய் பல்லு, யானை பல்லு, பூனை பல்லு மொத்தமா அரைச்சு ஒரு பொடியாக்கி அதை ஒரு திலக்கமா நெத்தியில இட்டுட்ட உடனே மனசாந்தி எப்படிப்பட்ட கஷ்டமும் தீர்ந்து போதும். எவ்வளவுயா அதுக்கு செலவுன்னு கேட்டேன். அப்படியா? கொஞ்சம் டால்டாட்
கேண்டீன்ல சாப்பாடு எவனடா போட சொன்னது? பச்சி பச்சி நமக்கு ஒரு நேரம் சாமி சாப்பாடு தலையில சுமக்கிறது தப்பே இல்ல. வாங்கிக்க சுவாமிகளே, வாங்கிக்க. உள்ள வச்சுட்டீங்களா? அக்கா சுடுகாட்டுக்கு போய் நான் விபூதி வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாந்த சுவாமிகளே கஜன், பரவாந்த சுவாமிகளே கஜன் கஜன் கஜன். நீ செஞ்ச வேலைக்கு போனாரா? மன்னிக்கணும், எஸ் ஃபார் சோலைப்பட்டி, கே ஃபார் கந்தசாமி, எம் ஃபார் முருகானந்தம். சோலைப்பட்டி கந்தசாமி மகன் முருகானந்தத்தோட ஜேஷ்ட புத்திரன் எஸ் கே எம் குமார். பரவாயில்லை, நல்ல மனப்பாடம் பண்ணிருக்க. சக்சஸ், செக் ஃபார் a lakh of rupees. Good. இதை விட பெரிய சக்சஸ் எல்லாம் இனிமே தான் இருக்கு. இந்த பொட்டி பணத்தை பத்திரமா கொண்டு வா. எஸ் சார். குமார், இது சைக்கிள் ஃபேக்டரி, எல்லா வேலைக்கும் சைக்கிள் தான் போகணும். ஓகே ஓகே. குமார், என்ன அலங்கோலமா வந்து நிக்கிற? பேங்க்ல இருந்து வரும்போது
ரெண்டு ரவுடி பசங்க என்ன மடக்கி அந்த பொட்டியை பறிச்சிட்டு போயிட்டாங்க. பொட்டியை பறிச்சிட்டு போயிட்டாங்க. 3,00,000 ரூபாய் தொலைச்சிட்டு நினைக்கிறேன். என் போதையை முடிக்கா, நீ தொலைச்சுமா? ஏன் கத்துறீங்க? பொட்டி தானே காணாம போச்சுன்னு சொன்னேன், பணம் காணாம போச்சுன்னு சொன்னேன். வெரி குட், வெரி குட் குமார், நீ மகா கெட்டிக்காரன். சரி, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, போறேன் போறேன். போறதுக்கு முன்னால ஒரு தமாஷை கேளுங்களேன். இந்த பொட்டியை பறிச்சிட்டு போக பிளான் போட்டானே ஒரு மர சாம்பிராணி, அவன் இந்த பொட்டியை திறந்து பார்க்கும் போது இருக்கே வேடிக்கை. என்னமோ பொட்டிய திறந்தா வேடிக்கையா இருக்கும்னு சொன்னானே, என்னன்னு பாப்ப. அடிகட்டின முட்டாளே, என்னை ஏமாற்றவே முடியாதுரா முண்டா. எனக்குது குமார், ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு அதுல நீ பாஸ் ஆயிட்ட. இதே மாதிரி ஒரு டெஸ்ட் அந்த குட்டி சாத்தா நிர்மலாவுக்கு வைங்க, அவ ஃபெயில் ஆயிடுவா. எப்படி வாங்க சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு, என்ன சொல்ல போற பாப்பமே? நேர நிர்மலா கிட்ட போறேன். நேர போ கண்ணே நிர்மலா. பின்னால நீங்க நிக்கிறீங்க. வெளியே வந்து அவ பல்ல தட்டி கையில கொடுத்து அப்படியே அவளை துரத்தி விட்டுட்டு நீங்களும் நானும் அப்பாவும் பிள்ளையுமா சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துருவான். எப்படி? அருமையான திட்டம். ஆனா ஒண்ணு, அவ உன்னை பார்த்த உடனே இந்தியதின குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாளே, உன்னை எப்படி அவ காதலிப்பா? உங்களையே எங்க அம்மா காதலிச்சிருக்கும் போது என்ன இவ காதலிக்கிறதா கஷ்டம்? உன் வயசுல நான் ரொம்ப நல்லா இருப்பேன்ப்பா. அப்பதான் முடியலீங்க, உங்க அம்மா நம்பினால. அப்புறம் என்ன, உங்க புள்ள நான் இவ்வளவு நான் நம்ப வைக்கிறேன், எதுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன தொகை காதலிக்க போறேன்? அதுக்கா பஞ்சம் கழுத, நல்லா காதலி. ஐயோ, இப்படி ஒரு அப்பா யாரும் கிடைக்கும்? ரெண்டுல ஒருத்தர் ஒளிஞ்சா போதும். பாத்தீங்களா, போட்டுக்கோ, நல்லா பாருங்க. இதுலயா? ஓஹோ, ஐ லவ் யூ. ஆமா, பொண்ண லவ் பண்றியா பெட்ட லவ் பண்றியா? ஐயோ, இது அந்த டூப்ளிகேட் நிம்பிக்கு தட்டு விடு தூது. தட்டு விடு தூதா? ஓடு ஓடு ஓடு.
இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பாசம் என்னது பூவு கால வைக்க போறியா நீங்க இப்படித்தானே கேப்பீங்க இது பூ விட தூது அந்த டூப்ளிகேட் இங்க வருவா இத பார்த்து வந்துட்டா வந்துட்டா ஒரு தோழி அன்புள்ள நெல்லுக்கு என் காதலை தெரிவித்து விட்டேன் அதை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த ரோஜா பூவை எடுத்து உன் தலையில் வைத்துக் கொள் இல்லாவிட்டால் பூவை கசக்கி எறிந்துவிடு குமார் உங்கூட நான் பேசணுமே பெண்ணுக்கே உரித்தான் அந்த நேரம் நாளை காலையில நாளை காலையில சுத்தியா காரண சுத்தியா காரண சந்திப்போமா இங்க யாரும் இல்லையே யாரும் இல்லையே பூவை காதல் வைக்க போறியா கேட்டீங்களா எங்க வச்சேன் பாத்தீங்களா நல்ல இடத்துலதான் வச்சேன் மிச்சத்தை நாள் பாருங்க அப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்பாவா ஐயோ வீட்டுல யாருக்காக உழந்துற போகுது கவலைப்படாதீங்க வீட்டுல யாரும் இல்ல அம்மா கூட யாரும் ஒரு மகான தரிசனம் பண்ண போயிருக்காங்க மகான தரிசிக்க போயிருக்காடா அப்ப விட சீக்கிரம் அப்பா எனக்கு தான் நீ பிறந்த நான் தான் உங்க உண்மையான மகன் எனக்கு தான் நீங்க முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லப்பா நான் தான் உங்க மகன் அதனால எனக்கு தான் நீங்க முதல்ல ஆசீர்வாதம் ஐயோ ஐயோ இதுல ஏமா குழப்பம் ரெண்டு பேரும் ஒன்னா விழுந்து தொலைங்க ஆசீர்வாதம் பண்றேன் மீன் பிடிக்கிற மாதிரி நீங்க தானே மிஸ்டர் முருகானந்தம் ஆமா நான் தான் முருகானந்தம் நீ யாரு திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி திறந்த வீட்டுல நாய் நுழையல திறந்த வீட்டுல உங்க மகன் நுழைஞ்சிருக்கிறேன் ஆமா திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு போய் இருக்கிற ரங்கநாயகி விலாசில் இருந்த கல்யாணியோட மகன் கல்யாணியோட மகனா எத்தனை பிள்ளைய பெற்றிருக்கிறான் அவங்க பெற்றது ஒன்னே ஒண்ணு அது நான் தான் என்னடா இது கல்யாணி பேரை சொல்லிக்கிட்டு ஏற்கனவே இந்த ரெண்டு பேரும் அப்பா அப்பான்றாங்க நீ வேற புதுசா அப்பாட்டியா என்னதே எங்க அம்மாவோட பேரை சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா யார் நீங்க எதுக்காக வந்தீங்க உண்மையை சொல்லுங்க இல்ல முதல்ல நீ யார் அதை சொல்லு அதத்தான் நானும் கேட்கிறேன் இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க கல்யாணியோட உண்மையான மகன் நான் தான் நீ ஒருத்தன் தானா இன்னும் திருச்சியில இருந்து யாராவது வந்துகிட்டே இருக்கிறாங்களா ஆனா பாவிகளா திருச்சியில இருந்து வர்றவங்களா என்ன அப்பா அப்பான்றாங்களே மிஸ்டர் முருகானந்தம் நான் உங்க மகன் சொல்லி உரிமை கொண்டு வாடி இங்க வரல என்ன எதுக்கு வந்த அம்மாவை கல்யாணம் சீக்கிரதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டீங்களே அதுக்கு உங்களை பழி வாங்க வந்திருக்கிறேன் என்னடா மிரட்டுற நான் சொல்றேன் நீ கல்யாணோட மகன் இல்ல பிளாக்மெயில் பண்றேன் பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கேன் சொல்றீங்க சரியான ஆதாரத்தோடு தான் வந்திருக்கிறேன் என்னடா ஆதாரம் இந்த லெட்டர் பெரிய லெட்டர் இவன் என்ன புதுசா லெட்டரே கொண்டு வந்துட்டான் அன்புள்ள கணவருக்கு கல்யாணி எழுதி கொண்டது இந்த லெட்டரை கொண்டு வரும் முகுந்தன் தான் நமக்கு பிறந்தவன் இவனை நீங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் என் ஆத்மா சாட்சி அடையும் தங்கள் உண்மை உள்ள கல்யாணி ஒண்ணு இல்ல இதுதான் கல்யாணியோட கையெழுத்து அப்போ என்ன மகனா ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறான்ப்பா
அது போது எனக்கு. எங்க அம்மாவுடைய ஆத்மா இனிமேலாவது இந்த டூப்ளிகேட்டை வெளியே அனுப்புங்க. போக முடியாது. போகல என்ன செய்வேன்? சுட்டு புசிக்கிறதே. அப்பா போயிடுங்க, சின்ன வயசுல சாகாதீங்க. என்ன யோசிக்கிறீங்க? போக போறீங்களா இல்ல சாக போறீங்களா? போயிடுவாங்க, சுடாதப்பா. மாப்பிள்ளைய ஓஹோ ஒன்னதாயா கூப்பிடுறாங்க. தாயா நீ போன வார இடத்துக்கெல்லாம் மாமனார் மாமியார்ட்ட சொல்லிட்டு தான் வருவியா? மாமனார் மாமியாவா? எனக்கு அப்படி யாரும் இல்லைங்களே. நாங்க உங்களை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை. என்ன யார் நீங்க? மாப்பிள்ள கேட்கிறாரு, சொல்லுங்க. எனக்கு வேஷ்டமா இருக்கு. திருச்சி முச்சி பிள்ளையார் கோவிலுக்கு வடக்குபுரம் இருக்கிற ரங்கநாயகி விலேசத்துல இருந்து கல்யாணியோட அம்மானா? அம்மானா? கல்யாணியோட அப்பா அம்மாவா? அம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? இங்க சொன்னீங்க கல்யாணியோட புள்ள, அதாவது உங்க மகன் அப்பா யாரின்னு கேட்ட கல்யாணி எழுதி வச்ச ஒரு லெட்டர் அவங்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சோம். பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆச்சே மாப்பிள, ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். ஓஹோ ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களா? இந்த அரக்கா பண்ணிட்டு போங்க. மாப்பிள்ள
தலையிலேந்து கையெடுங்க. நீங்களே இப்படி செய்யலாமா? பாட்டி, ரெண்டு குட்டிச்சாத்தாரங்க வந்து என் வீட்டையே குட்டிச்சோராக்கிடுச்சுங்க. அதுங்களை ஒழிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த நாடகமே ஆடினேன். உண்மையிலே அதுங்க ஒழிஞ்சு போச்சு. இப்ப தான் எனக்கு நிம்மதி. மேடம் பாவினா, நீங்களா வேஷம் போட்டு வந்தீங்க? மகன்னா 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 உனக்காக 24 மணி நேரமும் டாக்டர் வீட்டுக்கும் மருந்துக்கும் அலைஞ்சி அலைஞ்சி என் லைஃப் ஸ்பாயில் ஆகி போச்சு. மிஸ்டர் கணேஷ், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ண 20,000 ரூபாய் செலவாகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, பணத்துக்கு நான் எங்க போறது? விஜயா, உன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய 20,000 நானே தரேன். ஷூர். மிஸ்டர் வினோத், நீங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்தோட வரேன். ஓகே, தேங்க்யூ. விஜயா, பெரிய கப்பல் கம்பெனியோட ஓனர் நீங்க, கேவலம் ஒரு 20,000 இவ்வளவு கவலைப்படுறீங்க? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது அனிதா. கேட்டா 20 லட்சத்தை தூக்கி கொடுப்பாரு. ஆனா அஜாக்கிரதையினால 5 பைசா மிஸ் பண்ணிட்டா அவர் மன்னிக்கவே மாட்டாரு. அப்பா விழுச்சிட்டா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கலான்னா என் பிரஸ்டீஜ் இடம் கொடுக்கல. உங்க பிரஸ்டீஜ காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அப்படி என்ன, அந்த பணத்தை நீயே தரன்னு சொல்றியா? ஷூர். எப்ப தர? நாளைக்கு இதே நேரத்துல. 20,000 வரேன். பாய். தேங்க்யூ. பாப்பா, என்ன விஷயம்? உங்க பையன் கணேஷ், ஒரு தொழில் ஆரம்பம் பண்றா, அதுக்கு மூலதனமா ஒரு 20 ரூபாய் வேணும். தொழில் ஆரம்பிக்க 20? வீட்டுல பட்டாணி சுண்டல் விற்க போறானா? அதை வைக்கிற டின்னுக்கு 25 ரூபாய் ஆகுமேப்பா. சார், இது பெருசு. பெரிய டின்னா? பெரிய 20 ரூபாய். 20,000? 20,000? நான் வேற அவன்கிட்ட சொல்லு, உங்க அப்பா சைக்கிள் தான் தயாரிக்கிறாரு, கள்ள நோட்டு தயாரிக்கலாம். சார், பையன் ஆர்வமா கேட்கும் போது கொடுத்துட்டா பாருங்களேன். கொடுக்குற பணம் போயிட்டா நீ கொடுப்பியா? சார், நீங்க கொடுக்குற பணம் போயிட்டா நானும் போயிடுறேன் சார். வேலையை விட்டா வீட்டை விட்டா? ரெண்டையும் விட்டு. இதுல மாற்றமே இல்லையா? நிச்சயமா இல்ல சார். ஓகே, பையனை வளர்த்து பணம் தரேன். பொய்யாவா? போ. பதி, நான் கொடுத்த பணம் திரும்பி வராட்டாலும் பரவாயில்லை, இந்த குமார் பையன் இந்த வீட்டை விட்டு போனா போதும். அதுக்கு நீ அருள் பண்ணப்பா. பாப்பா, ஏதோ தொழில் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். இந்த அந்த பணத்தை வச்சுக்கோ. தொழிலே கவனத்தை செலுத்தி உடம்ப கெடுத்துக்காத. பணம் போனாலும் பரவாயில்ல, உடம்பு ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன சார் தலை சுத்துது? சுத்தட்டுமே, எனக்கு ஒரு 1 நாள் லீவ் வேணுமே. 1 நாள் தர, சுத்திக்கிட்டே இருப்போம். அப்பா, இந்த குமார் புயல விரட்டுறதுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சது, நம்ம பையனை பெற்றதுக்கு ஒரு பலனும் கிடைச்சது. கணேஷ், நீங்களா? ஏன் இவ்வளவு பணம்? எல்லாம் உன் ட்ரீட்மெண்ட்காக தான். கணேஷ், ஐ லவ் யூ. கிஜி, மை ஸ்வீட்டே. மிஸ்டர் கணேஷ், எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அண்ணா, என் ட்ரீட்மெண்ட்க்கு கணேஷ் கொடுத்த பணம். மிஸ்டர் கணேஷ், ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? நான் தான் அண்ணா, நானும் மிஸ்டர் கணேஷும் உயிருக்குயிரா நேசிக்கிறீங்க. அதாவது எனக்கே தெரியாம உங்க லவ் டெவலப் ஆயிடுச்சு. ஆமா மிஸ்டர் வினோத், வித்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.
டாக்டர் ரங்கேஷ் ஒருத்தர் மேல் நாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கிறார். அவர்கிட்ட நாளைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே முதல்ல எங்க கல்யாணம். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரேன் சார். ஓகே பை விஜயா. Congratulations, Vijaya. You have done a wonderful job. சரிண்ணா. யார் அந்த ரங்கேஷ்? எல்லாம் செட்டப் தான். நல்ல சிவம்னு ஒரு நாடக நடிகன். அவன் நாளைக்கு வந்து டாக்டர் ரங்கேஷா நடிக்க போறான். சரி, குட் பிளான். ஒரு பெரிய கப்பல் கம்பெனி ஓனர் சொல்ற அவருக்கு எப்படி 20,000 ரூபாய் தட்டுப்பாடு வந்திருக்கும்? நம்ப முடியல. வருங்கால கணவர் சொல்ற, அதுக்காக எப்படியாவது அப்பா கிட்ட பேசி வாங்கி தரேன். ஓகே ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதவி. எனக்காக நம்ம அனிதாவுக்கு கடனா நீங்க கொஞ்சம் பணம் தரணும். ஜாஸ்தி ஒண்ணும் இல்ல, ஒரு 20,000 ரூபாய். 20,000? எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேனே. என் மேல நம்பிக்கை இருந்தா கொடுங்க, இல்லன்னா விடுங்க. சரி கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கல, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். வீட்டை விட்டு வெளியில போயிடணும். ஆமா. கொஞ்சம் ஏறு வரேன். திருப்பி தரல, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடும். மெல்ல போமா, வழிக்கு விழுந்து போற. தேங்க்யூ. ஹாய் ஹனிதா. இல்ல நீங்க கேட்ட பணம் சொன்னபடி செஞ்சிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னபடி செஞ்சிட்டேன், நீங்க சொன்னபடி. நம்ம கல்யாண விஷயம் முதல்ல இந்த பண பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாண பிரச்சனை. சும்மா இருங்க. இந்த உலகத்தை மறந்து ஜாலியா இருக்கலாம் ஹனிதா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறமே. அப்படின்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறதா சொல்லிட்டு நான் வர்றேன். ஓகே ஞாயிற்றுக்கிழமை. ஓகே பாய். காசுக்கு தவணை சொல்லல, கற்புக்கு தவணை சொல்லிட்டு போயிட்டானே. ஆல் ரைட், வா வா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோட உன் சாப்டர் க்ளோஸ். நல்லசிவா. நாடக நடிகர் நல்லசிவம் தானே? அந்த சிவப்பா உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது? இந்த அரோகரா பிலிம் தயாரிக்கிற வைகுண்ட ஏகாதசிங்கிற படத்துல அருமையான நாட்டு வைத்தியர் ரோல் காத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, நான் அப்படியே இங்கிலீஷ் டாக்டரா மாத்திருங்க, இப்படியே போய் நடிச்சுட்டு வந்துடுறேன். புராண படம் இருந்தாலும் வரக்காக அந்த மாத்திரை செய்யப்படும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பளம், 5 நாள் மேஜர் ஒர்க், 50 ரூபாய் அட்வான்ஸ். 50 ரூபாய் சார், 5 நாள் ஒர்க்கா? சரி இந்த அட்ரஸ் கொடுங்க, சீக்கிரம் தரது. சீக்கிரம் போங்க, எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் இன்னும் வரலையே. கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாரு. வீடு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கிறாரே என்னமோ. குட் மார்னிங். நல்ல சிவமானி. அவன் மச்சான் பரமசிவம். அவன் எங்க? வேற வேலையா போயிட்டான். அவன் தான் என்ன நினைச்சான். கவலைப்படாதீங்க சார், அவனை விட நான் பிரமாதமா நடிப்பேன். சரி சரி வா. மிஸ்டர் கணேஷ், டாக்டர் வந்தாச்சு. ஹலோ டாக்டர், ஐம் டாக்டர் ரங்கேஷ், ABCD EFG HLM P லாட் மேஜர். பேஷண்ட்? எஸ் சார். உணர்ச்சி ஏதாவது இருக்கா காலில்? இல்ல டாக்டர், சுத்தமா இல்ல. சரி. Oh, my God.
மீட் பண்றதுக்கு போது நடுவில் பேசக்கூடாது. ஹே மேன், பேஷண்ட் கெட்டியா புரிய புடிப்பாரு சார். கம் ஆன், டோன்ட் பீ ஃபிரைட்டன் சைல்ட். உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லதா? வேண்டா, இந்த ராட்சஸ வயதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது குறுக்கே குறுக்கே பேசக்கூடாது. உனக்கு கால் வந்துருச்சா? பிரமாதமா வர எனக்கு ஏற்கனவே கால் நல்லதா இருக்கு. அப்ப இத்தனை என்கிட்ட நொண்டின்னு சொன்னது நடிப்பு. டாக்டர், நான் டாக்டர் ரங்கேஷ்ல உங்க அப்பாவோட செக்ரட்டரி. குமார், குமார் தான். இவங்க ரெண்டு பேரும் இவன் நொண்டின்னு சொல்லி நடிச்சு உங்ககிட்ட இருந்து 20,000 ரூபாய் பணம் பறிச்சிருக்காங்க. இவன் நொண்டி இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் இந்த டாக்டர் வேஷத்துல வந்தேன். மரியாதையா கணேஷ் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்ல அண்ணனும் தங்கையும் கம்பி எண்ணுவீங்க. இவ்வளவுதான் கொடுத்தியா இல்ல எதுக்கு மேல எனக்கு தெரியாம ஏதாவது கொடுத்திருக்கியா? இவ்வளவுதான் கொடுத்தேன். பீ கேர்ஃபுல். அம்மா, நம்ம போட்டு திட்டம் பூரா அப்செட் ஆயிடுச்சு. என்ன பண்றது? டோன்ட் வரி விஜயா. கார் நிக்கிறது கண்ணுக்கு தெரியல. நிறுத்தி வச்சிருக்கிற என் கார்ல உங்க காரை கொண்டாந்து மோதி இருக்கிற உங்க டிரைவர். என் கார் என்ன தெரியுமா? 90,000 ரூபாய். Why do you bark? Amen, Khatre. After all, 90,000 rupees. Driver, checkbook edu. What's your name? Vinod. Vinod? The car here and go. Car inga vechittu po man. Car idichadukkaga kaariye velaikku vangraale avvalavu periya kodisuriya ivula vidakkudadu. Yes, please. Sorry, madam. இந்தாங்க உங்க செக். Why?
எனக்கு கேஷும் வேணாம், செக்கும் வேணாம். உங்க ஹிஸ்டரி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் வேணும். My friendship! Yes, why not? Ukarungo? Thank you. My history. I am Scandinavian queen. Scandinavian queen? Yeah. Yen peru Jasmine. Appa peru Gosmina. Multi-millionaire. Now foreign lende India vande too. Today, Sachi. Neenge foreign lende vandha da solringa? Alaga Tamil pesuringale? My dear Rangman, adu enakku 80 and badu languages theriyum. To read, to write and to speak. Onne konna. No, thanks. No. Neenga India vandadin nokkam? Purpose? Yeah. Number 1. India ve sutti paakane. And number 2. இந்த பிரைடம் டைமண்ட் டைமண்ட் நெக்லஸ் வித் காஞ்சிபுரம் பட்டு புடவை அண்ட் சுட்டி கோரின் முத்து முத்து வாங்கிட்டு போனோம். அப்போ நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் வச்ச போறீங்களா? யா. அது என்ன விலை? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற, அவளுக்கு வாங்கி கொடுக்கலாம்னா அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? 2 லட்சம். 2 லாக்ஸ் தர. 2 லாக்ஸ். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. செக் கொடுப்பீங்களா இல்ல கேஷா? செக். ஐ வில் கிவ் செக். எஸ். ஓகே, ஐ வில் கிவ் கேஷ் செக். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே தென், மிஸ்டர் வினோத். வினோத் வினோத், நான் இன்னும் 2 நாளைக்கு இங்கே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை பை. சேர்ஜி, என்னுடைய மதிப்பு என்னன்னு பாருங்க சொல்லுங்க சேர்ஜி. அவ சொன்னது கரெக்ட். சேர்ஜி, எடு பணத்தை. 10 லட்சத்துக்கு வெறும் 10 ரூபாய் கொடுக்கறியே? அரே பாப் ரே பாப், இது ஒரிஜினல் லகே நை கண்ணாடி கல்லு. வாட்? இது இதுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கறான் இல்லே. நம்ம தமிழ் கி பர்மனன்ட் கஸ்டமர். ஏதோ கஸ்டம்னு வந்தா நம்ம 10 ரூபாய் கொடுக்கறான். இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ, இல்ல இதை புடிச்சுக்கோ. அப்போ அந்த வெளிநாட்டுக்காரி என்ன ஏமாத்திட்டாளா? கோபாக்கு பின்பக்கமே தொடுப்பினி. கை வைக்கிற இடத்துல தான் அழுக்கப்படும். இங்க தர. அதுல என்ன அவசரம்? வரேன் வரேன். தலிப்படி உனக்கு தலிப்பு. விடுங்க கைய, கைய விடுங்க, கைய விடுங்க, விடுங்க. இந்த மாதிரி வீட்டுல வேலை செஞ்சுக்கும் போது அடிக்கடி சீட்டிக்கிட்டீங்க. நேரா போலீஸுக்கு போய் புகார் கொடுங்க. அட, காதலுக்கு போலீஸுக்கு என்ன சம்பந்தம்? என்னடி மிரட்டுற சார்? சத்தியமா கைய கைய புடிச்சு எடுக்கல. அல்வா வாங்கி தரேன்னு சொன்ன அவ்வளவுதான் சார். உங்களை நான் ஒன்வே டிராபிக்ல மீட் பண்ணல. சத்து புத்து. எங்க தொழுங்க பதில் சொல்லுமே. இங்க ஸ்காண்டினேவியன் குயின் யாராவது இருக்காங்களா? ஸ்காண்டின் யாரும் இங்க விஷயம் இல்ல சார். ஸ்காண்டினேவியன் குயின் ஒழுகுவத்தி குயினா இருக்காங்க. வினோத், நான் தான் அந்த ஸ்காண்டினேவியன் குயின். நீயா? நம்ப முடியல. கமலா, அந்த டிரெஸ்ஸையும் விக்கி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா? என்னம்மா?
புரியுதா? அப்போ நீதான் வேஷம் போட்டு என்ன ஏமாத்தினியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த கண்ணாடிக்கல் நெக்லஸ் கொடுத்து என்கிட்ட இருந்து 2,00,000 ரூபாய் பறிச்சிட்டான். இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் செவல் கேட்டா இன்ஸ்பெக்டர் சார், என்னையும் அரெஸ்ட் பண்றீங்க? வினோத், பெரிய கப்பல் கம்பெனி ஓனர் சொல்லி பல பங்குகிட்ட இருந்து பணம் பறிச்ச குற்றத்துக்காக இவளை நான் அரெஸ்ட் பண்றேன். போய் சார், போய். இவளா என்ன ஏமாத்துறான்? இந்த ஆளை பத்தி உனக்கு தெரிஞ்சது? வெளிநாட்டுக்காரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த போலி நகையை இவர்கிட்ட வித்த. பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. இப்படி சேவை மனப்பான்மை உள்ள ஒரு நல்ல பொண்ணை நீங்க செக்ரட்டரி வேலைக்கு வச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். பழையபடி சாமியார் வேஷம் தான். முடியாது சாமி, முடியாது. 5-10 சேர்த்து தரண்டா சாமி. நீ 50 ரூபாய் கொடு சாமி. நம்மளால முடியாது சாமி. சாமி, நம்ம துணி துணி கடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. அவ்வளவு பெரிய அங்கேயே மாட்டிக்கிட்டு எப்படி சாமி சமாளிக்கிறது சாமி? அதை விட இந்த எத்தனை எவ்வளவோ அஸ்தி சாமி. உனக்கு நேரம்டா. இவனுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? சக்கரவர்த்தி நீதானே? அப்படி கூட இந்த நிலைமை அது எவனாவது புருஷவாகத்துல இருந்து கீழ்பாகத்துல இருந்து வருவான், அவங்க கிட்ட சொல்லு. இப்ப சுருக்கமா என்ன விஷயம்ன்றத சொல்லு. நான் எஜமான பார்த்து மறுபடியும் அவர் காலில் விழுந்து வேலை கேட்கலாம்னு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எஜமான காலத்துல இப்படி செஞ்சுட்டா உன் கால எஜமானி அம்மாவை விழ வச்சுட்டா? அது எப்படி? எங்க ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா? எந்த ஆபத்து வந்தாலும் என் தலைமையில போட்டுக்கிறேன். வா. சாமிகள் எங்கிருந்து வராரு? அங்க ஒரு பெரிய ஆசிரமமே இருக்கு. அங்க உள்ள போனவங்க யாருமே திரும்பி வர்றதில்லை. ஆனா இவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு ஞானம் உதயமாகி உடனே செவிரேறு குறிச்சு வெளியே வந்துட்டார். சுவாமிகள் பியூனானந்த சுவாமிகள். அதாவது இடியாப்பம் பாயா. இடி இடித்து மாவினை பாயா பாய் விரித்து அதில் அமர்ந்து சாப்பிடுவார். வட்டகரி சுட்டகரி எல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறை. என்ன சிரிப்புகளோ ஐயோ. ஆனந்தோ
ஐயோ, இது பாத பூஜை தட்டு பலகார தட்டு பின்னால வரும். பாதத்தை காணுமா? ஐயோ, காலங்க சுவாமிகளை வச்சிருக்கேன், வெட்டிட்டு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? தூக்கி பண்ணி போடுவா. வனிமலையிலே ஒத்தக்கால் பூஜை நடத்தினாரே, அப்பொழுது நரம்புகள் இழுத்துக் கொண்டது. தேவையாது திமிர்தானே. என்ன செய்ய போறீங்க? ஹலோ, ஒரு வாரம் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். உங்க ஆபீஸ்ல ஏற்கனவே ஒரு பியூன் இருந்தானே, அவன் எங்க போனான்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் சாமியாரானா? சாமியாரா? புரியலையா? சாமியார் வேஷத்துல அடிக்கடி அவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறான். இது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன? இத உடனே தடுத்து நிறுத்தலன்னா உங்க மான காத்துல பறக்கும். நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உடனே வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு புரியும்? ஆராதனா ஏத்தி அரைக்கு மூன்று முறை இங்கே நிறுத்தவும் அதனை கண்ணா. அப்பச்சா 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 அப்பச்சியா அப்பச்சில்ல சுவாமி காலவீங்க. இப்ப பிறந்த பிறந்த மாதிரியே குழந்தையும் தெய்வமும் சொன்னாங்களே, இதுதான் இதுதான். நல்ல புத்தி வர்த்தம், நல்ல புத்தி வர்த்தம். நீங்களும் எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆபீஸ் பீரோட கால கழுவி தீர்த்தம் குடிக்கிற அளவுக்கு உனக்கு பக்தி புத்தி போச்சா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்த சீனு பேச்சு கேட்டுதாங்க நான் மோசம் போனேன். நீ மோசம் போனியோ போகலையோ, இந்த சமாச்சாரம் ஊர்வலத்துக்கு தெரிஞ்சு என் மால மரியாதை போச்சு. நீ மரியாதை ஒண்ணும் போல சார், அது போக கூடாதுன்னு நான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன? நீ டெலிபோன் பண்ணிய? ஆமா, நான் அந்த தெரியக்கூடாதுங்க கதை குரலை மாத்தி பேசினேன். அம்மா, கடவுள் பக்தி இருக்க வேண்டியதான், ஆனா அது கண்மூடித்தனமா இருக்க கூடாது. குடும்பங்கிற கோயில்ல நாம வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் கணவன் தான். பெத்த பிள்ளைங்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதாமா ஒரு குடும்ப தலைவியோட கடமை. இதத்தான் பெரியவங்க நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. உங்களை விட சின்னவ என் மனசுல பட்டதை சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? கணவனோட குடும்பம் நடத்துறதுதான் உண்மையான தெய்வ பக்திங்கிறத நீ எனக்கு புரிய வச்சிட்டேமா. இப்ப இல்லறமா துறவரமா? நான் இல்லறதுக்கே வந்துட்டேங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எனக்கு உண்மை வேணும். அப்ப நான் இதெல்லாம் கழிச்சுட்டு திரும்ப ஆபீஸ்ல வேலைக்கு போட்டாங்க. ஆபீஸ் போச்சா? அயோக்கிய போயல உன்ன ரொம்ப நாளா ஆளை காணா காணா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க. இரு, உன்னை போலீஸ் டெலிபோன் பண்ற. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க. ஒன்ன எங்க இவ? அப்புறம் கவனிச்சு அயோக்கிய. வாழ்நாள் 365 வருஷத்துல கமல் யோசிச்சு பதில் சொல்லு. பல சிட்டுகள் வெயிட் பண்ணுது முந்திக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன். எல்லா வீட்டுகளையும் ஆரம்பிச்சாச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, நீங்க ஒரு மாசம் விடாம கேட்டிருக்கீங்க. என்னமா செய்யறது? என்ன மாதிரி இருக்கப்பட்ட ஏழை பொண்ணுங்க பணக்கார வீட்டுல வேலை செய்யும் போது இந்த மாதிரி இருக்கிற தண்டை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்குது. அதை எதிர்த்தா உடனே எஜமான் கிட்ட போய் சொல்லி வேலை இல்லாம பண்ணிடுங்க. ஏன்னா
எங்களுக்கு வயிற்று போற பொண்ணு இருக்கு பாருங்க, அதனாலதான் இப்படி எல்லாம். அப்போ உனக்கும் தாழ்மையான ஒண்ணு சாமி, சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்படி எல்லாம் எண்ணம் இல்லம்மா, என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. இனிமே அந்த ஆள் உனக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், நீ கவலைப்படாம வேலை. சரிங்கம்மா. இப்ப தெரிஞ்சு போச்சு திருட்டு கமலா. இந்த பூ போடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, மரியாதையா பக்கத்துல வந்து உட்காரு, கல்யாண தேதியை சொல்றேன், அப்ப மாலை மாத்திரலாம். தகராறு அவளுக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்லையா உங்க மேல எனக்கு? அது அது என்ன நிர்மல்? அது எனக்கு மேல அதேதான். மத்தவங்களுக்கு எல்லாம் நீங்க வயசானவரா தெரியல, ஆனா என் கண்ணுக்கு மட்டும் நீங்க மன்மத மாதிரி. இந்த பூவை வச்சு மாதிரி தானா முன்னாடியா நீ சொல்லி இருந்தீனா தங்கத்திலேயே உடம்ப இழைச்சி அதுல வைரத்தை புதைச்சி வேடிக்கை பார்த்திருப்பனே. அதுக்கெல்லாம் கால நேரம் வர வேண்டாமா? எனக்கு வெக்கமா இருக்கு, என்ன சுத்தி எல்லாம் விரோதிங்க. நான் ஒரு இடம் சொன்னா நீ வருவியா? ஜல்லபுல்லா பார்க்குக்கு போலாமா? ஜல்லபுல்லா பார்க்க நீங்க இப்படி எல்லாம் வரக்கூடாது. இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு
போகும்போது நல்லா தானே இருந்த, இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? அதான் எனக்கு இப்ப நல்ல டைம் வந்திருக்கோம். அதுக்கு யூ கோ காபி டிங்கி, ஐ கோ கார்டன், வாங்கல் ஆஃப் த காத்து அண்டர் ஓஹோ. எப்ப சரணமா இங்கிலீஷ் வந்துருச்சோ இனிமே கீழ்பாகத்துக்கு அனுப்ப வேண்டியதுதான். வாங்கல் ஆஃப் தி காத்து எவங்கிட்டே வாங்க போறான் என்னச்சு? சீன் மாமாவா? செக்ரட்டரி நிர்மலா. நான் நிர்மலான்னு சொன்னது உன் காதல விழுந்தது இல்லையா? இப்ப நம்ம நிர்மலாவை பத்தி பேசவே இல்லை. நான் செக்ரட்டரி நிர்மலாவை காதலிக்கிறேன்றது உனக்கு தெரியாது. தெரியாது. அது சம்பந்தமா நம்ம ரெண்டு பேரும் இப்ப சந்திச்சுக்கவே இல்லை. இல்லவே இல்லை. கார்டன் லவ் காபாத்து மேன் லூஸ் மேன் அதை இருக்கு. நான் இரும்பல் வரும் போட்டு கைய விட நீளமா ஒரு கோட்டு மூஞ்சில அஸ்தி சிரிப்பு. எங்கேயோ தப்பு பண்ண போறாப்ல இருக்குது. சச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது சார். நான் ஒரு குட்டி லவ் பண்ண போறேன் சார். ஐ அம் கோயிங் டு லவ் திஸ் கார்டன் சார். கார்டனா? எஸ் சார். தட் இஸ் லவ் ஃப்ளவர் சார். தட் இஸ் கேர்ள் ஃப்ளவர் மூன் சார். ஃப்ளவர் கேர்ள்? எஸ் சார். ஃப்ளவர் கேர்ள். பொண்ணு லவ் பண்ண போறியா தோட்டத்துல புது இடத்துல? அது எவ்வளவு பெரிய ஆபர்ச்சு தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நான் தப்பா நடக்க மாட்டேன் சார். என்ன நம்பி நீங்க காதல் லைசன்ஸ் கொடுக்கலாம். சரி கொடுக்குற. ஆனா என்னுடைய மேற்பார்வையில தான் நீ லவ் பண்ணும். கட்டு மீறி போனா கட் பண்ணுவேன், பிகில் அடிப்பேன் சார். சின்ன சிலுமிஷம் நடக்கிறப்பெல்லாம் நீங்க உஞ்சன் உஞ்சன் விசில் ஊத்திட்டீங்கன்னா காதல்ல ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிட சார். சட்ட விரோதமா போன அடிப்பட அந்த மாதிரி நேரத்துல நீங்க அடிங்க சார். சார் என் காதல வாழ்த்துங்க சார். நிர்மல் ஹாய். பிகில் அடிப்ப என்ன நிர்மல் பட்டி? என்ன தள்ளு? நம்ம முதல் சந்திப்புல எனக்கு வைரமா இழப்பேன், தங்கமா தெளிக்க வைப்பேன் எல்லாம் சொன்னீங்களே. இப்ப அதெல்லாம் சும்மா தானே? இந்த வெட்டி பேச்சு பேசுற பழக்கம் இந்த சீன கிட்ட கிடையாது. சொன்னா சொன்னபடி செய்வேன். ஆமா, எப்படி செய்வீங்களா? கல்யாணம்னு வந்தா உங்க அக்காவும் அத்தானும் 5000 ரூபாய் கொடுக்கறதே அதிகம். இதுல எப்படி எல்லாம் வாங்க முடியும்? ஐயோ, எங்க அக்கா கொடுக்கற பணத்துல சீப்பு சோப்பு கண்ணாடி கூட வாங்கப்பட்டாதே. இங்க மரம் செடி கொடி தானே இருக்கு, மனுஷால் யாரும் இல்லையே. யாருக்கும் தெரியாம ரெடி கேஷா 50000 ரூபாய் வச்சிருக்கேன். சந்தேகமா இருந்தது. ராத்திரி 10 மணிக்கு என் ரூமுக்கு வா, எல்லா பணத்தையும் உன் காலடியில கொட்டுறேன். அந்த பணத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாலத்துக்கு ஒத்துக்கா. ராத்திரி 10 மணிக்கா? ஆமா, கண்டிப்பா வந்துருவேன். கடியாரத்தை பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். நீ வரல மாவத்துல பெரிய முள்ள உடச்சு வாயில போட்டுப்பேன். சின்ன முள்ளிய சேர்த்து உடச்சு போட்டுங்க. நான் வரேன். நிர்மல் நிர்மல், 10 மணிக்கு வந்தா உன்ன கேட்டேன். 10 அடிச்சு போச்சு, இன்னும் நிர்மலா வருவேன். கடியார தெய்வமே.
வசந்த மாளிகையில வாழ்ந்துகிட்டு இருந்த கையில இருந்த பணத்தெல்லாம் பறிச்சிட்டு இந்த குட்டி செவத்துக்கு அனுப்பி வச்சுட்டாலே பாவி. இவ்வளவுக்கும் காரணம் அந்த நிர்மலா. ஐயோ, நீ யாரு? அந்த நிர்மலா வீட்டை சேர்ந்தவன் தானே நீ? ஆமா. அவதான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பினான். சரி, அவளை பழி வாங்கத்தான் நான் தப்பிச்சு வந்தேன். முதல் பழி நீ. என்ன எதுக்கு நீ பழி வாங்குற? நிர்மலாவை பழி வாங்கணும்னு முழுக்க முழுக்க என்ன எனக்கு இருக்குது? அதனால நீயும் நானும் சேர்ந்து பழி வாங்கலாம் ராஜா. கண்ணு நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். ப்ராமிஸ், 10 ப்ராமிஸ் சேர்த்து. ஜியானியோட குழந்தைங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்த குமாரும் நிர்மலாவும் என் குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த ரெண்டு பேர்ல எனக்கு பிறந்த குழந்தை யாரு அப்படிங்கிற உண்மை தெரிய மாட்டேங்குது மேனேஜர். சிக்கலான பிரச்சனைதான். ஆனா ஊரே நீங்க இந்த உண்மையை சொன்னாத்தான் உங்களுக்கு பிறந்த யாருங்கிற உண்மைய அவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது மேனேஜர். இந்த மாதிரி உண்மைய ஊரறிய நான் எப்படி சொல்றது? உண்மை எப்பவுமே மூடி மறைக்க கூடாது. மகாபாரதத்துல கர்ணந்தரோட மகன் தாங்கிற உண்மைய மூடி மறைச்சா குந்தி தேவி. என்னோட விளைவு என்ன தெரியுமா? தன்னோட தம்பி அர்ஜுனனாலேயே கர்ண சாக இருக்குது. அதனால கௌரவத்துக்காக உண்மையை மூடி மறைச்சா ஏதாவது விபரீதம் வந்துருமே. வந்துருச்சே. அந்த குமார மருமகனாகவும் நிர்மலாவை மருமகனாகவும் ஏத்துக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டாளே என் மனைவி. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மேனேஜர். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இந்த கல்யாணம் ஏன் நடக்க கூடாதுங்கிறதுக்கு காரணம் சொல்ல மாட்டேன்றீங்களே. அம்மா, நான் சொன்னா நல்லதுக்கு தானே சொல்லுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி,
அனிதா குமார் நிர்மலா கே கல்யாணம் நிச்சயம் நடந்தே தீரும். வந்தாலும் போயாது, நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். இவ போற போக்க பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துவான்னு எனக்கு தோணல. குருதானந்தம், உன் வாழ்க்கை நடந்த உண்மையை சொல்றத தவிர வேற வழியே இல்ல. நான் உண்மையை சொல்றதுக்கு நீங்க எதுக்கு சார்? நீங்க ஒரு வழியை சொல்லுங்க. அப்ப நான் போய் யோசனை பண்ணிட்டு காலையில வரேன். விடியறதுக்குள்ள நீங்க ஒரு வழியை சொல்லிடுதா, இதை விட்டு நீங்க போகணும். எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு
இதுவரைக்கும் என்ன பயமுறுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, உன்னை சட்டப்படி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஆனா என் மகளை ரவுடி கட்ட இருந்து காப்பாத்தின பாரு, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். அப்போ இந்த நிர்மலாவ உங்க மகனே முடிவு பண்ணிட்டீங்களா? அவதான் என் மகங்கிறதுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கா? இல்ல இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த செயினை அவளுக்கு வேற யாராவது அன்பளிப்பா கொடுத்திருக்கலாம். இல்ல இந்த செயினை அவ வேற எங்க இருந்தாலும் திருடிட்டு கூட வந்திருக்கலாம் இல்லையா? என்ன சொன்ன? என் மக திருடியா? ஐயோ, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. எந்த பொண்ணும் தம் புருஷன் அடிப்படையில பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டான். என்னம்மா சொல்ற? இவர் தான் என் கணவன். குமார் உன் கணவரா? ஆமா. அது மட்டும் இல்ல, இந்த சங்கிலி கூட இவருக்கு சொந்தமான தான். என்ன செய்யணும்? இவனுக்கு சொந்தமா? கல்யாணத்தனைக்கு எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு. அப்படியா? எங்க உண்மையான மகன் இவர் தான். குமார் எம் மகனா? ஆமா முருகானந்தம், நான் எல்லாம் விவரமா சொல்றேன். தனுக்கு நிர்மலா என் தங்கச்சி மக. குமார நிர்மலாவும் ஒரே கலை ஒன்னா சேர்ந்து படிச்சாங்க, ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்துல நான் போயிருந்தேன், குமார பத்தி விசாரிச்சேன். லாக்கெட்ல உள்ள போட்டோ கட்டி இவர் தான் இவட அப்பா அப்படின்னு குமார் சொன்னான். இவ்வளவையும் தெரிஞ்ச நீங்க ஏன்டா சொல்லல? சொல்லி இருக்கலாம். ஊர்ல உனக்குள்ள அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வச்சு குமார மகனா ஏத்துக்கவே ஏத்துக்கோட சந்தேகப்பட்டோம். அதனாலதான் இப்ப நாடகத்தை நடத்தணும். எங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்த கூட இது வரைக்கும் நாங்க கணவன் மனைவியா வாழ்க்கை நடத்தினதே இல்லை. ஏன் தெரியுமா? என்னைக்கு நீங்க என்ன மகனா ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் இவைய மனைவியா நடந்துக்குவேன்னு சொல்லிட்டேன். எண்ணையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழலாம். அம்மா, உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டேன். இந்த ஒரு வார்த்தை போதும்ப்பா, போயிட்டு வரலாம். நில்லு குமார், நீ எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மகன். ஆமா, புராண காலத்துல குமார கடவுள் விஜயம் பண்ணார். அந்த குமார விஜயத்தினால உலகமே சுகிழ்ச்சி அடைஞ்சது. இந்த குமாரோட விஜயத்தினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைச்சது. அட்டான், நீங்க ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டீங்க. என்ன? இந்த குமாரால அடுத்த வருஷம் ஒரு சின்ன குட்டி குமார் விஜயம் பண்ண போறான்.